வெல்கம் டு கதை நிலவு சேனல். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னுடைய ஜென்மம் எக்ஸ் கோஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1 2. ரேகா மெல்ல குனிந்தாள். உடம்பை அப்படியே வளைத்தாள். கால்களை தொட்டாள். பின் நிமிர்ந்து மல்லாந்தாள். இடுப்பு ரப்பராய் ஒடிந்தது. அப்படியே திரும்பவும் நிமிர்ந்து வேகமாய் முன்னும் பின்னும் அசைந்தாள். குனிந்து வளைந்து படபடவென செய்தாள். 5 நிமிடம். அந்த பெல்லி எக்ஸசைஸை முடித்த போது ரேகாவிற்கு நிறைய வியர்த்திருந்தது. பூந்துவாலையால் உடம்பை ஒற்றி கொண்டாள். அது ஜாலி ஜிம் கிளப். விதவிதமான எக்ஸசைஸ் கருவிகள், உடற்பயிற்சிகள், வயது வித்தியாசம் பாராமல் வரும் நபர்கள், உடம்பு சதையை தொப்பையை குறைக்க தினம் தினம் போராடுபவர்கள். இன்னும் ரேகா நிமிர்ந்து பார்த்தபொழுது டிராயர் பனியனில் இருந்த அந்த 70 வயது இளைஞர் 10 கிலோ வெயிட்டை ஒரே மூச்சில் தூக்கியவாறு ரேகாவை நோக்கி சியர்ஸ் காட்டினார். பதிலுக்கு ரேகாவும் சிரித்து கொண்டாள். எழுந்து கைகளை முறுக்கி விடுவித்தாள். இனி ஜாக். ஜிம் கிளப்பை ஒட்டி விஸ்தாரமாய் அந்த பீச் சாலை. குளிர்காற்று, கடல் தகதகக்கும் சூரியன். பொழுது விலகும் அந்த காலை நேரத்தில் ஜாக் செய்வதற்கு ரேகாவிற்கு ரொம்பவும் பிடிக்கும். புத்துணர்ச்சியாய் இருக்கும். இன்னும் கேன்வாஸை சரி செய்தவாறு ட்ராக் சூட்டை இழுத்து விட்டு கொண்டு ரேகா ஓட ஆரம்பித்தாள். ரப்பர் போல நீண்டிருந்த சாலையில் 2 அடி ஓடியிருப்பாள். சரக்கென காதை பிளந்தது அந்த பிரேக் சத்தம். பார்த்தாள், வேகமாய் வந்த அந்த மாருதி ஜென் டயர்கள் டெய்ய அவளை ஒட்டி உரசி கிரீச்சிட்டு நின்றது. அவளது மாருதி ஜென். உள்ளே பதட்டமாய் அவர், பரசுராம், ரேகாவின் அப்பா, திடுக்கிட்டு போனாள். டாடி, என்ன இது? பேசிட்டு இருக்க நேரமில்லை, ஏறு. ஐயோ, நான் இன்னும் ஜாகிங் போகணும். டோன்ட் பி பிளேஃபுல், கமான், குவிக், ஒரு முக்கியமான விஷயம். என்றும் இல்லாததாய் திடீரென டாடி வந்தது. அவரது அதீத பதட்டம், முக்கியமான விஷயம் எல்லாம் ரேகாவின் பிரெயின் செல்களை அதிர வைக்க பதில் பேசாமல் கார் கதவை திறந்து சட்டென ஏறிக்கொண்டாள். கார் விருட்டென கிளம்பியது. பரசுராம் வேகமாய் செலுத்தினார். எங்கே போறீங்க டாடி? வீட்டுக்குத்தான். அது என்ன முக்கியமான விஷயம்? வீடு வரட்டும் சொல்கிறேன். அது என்ன அப்படி? கொஞ்சம் துணு துணுக்காமல் பேசாமல் வர்றியா? பரசுராம் ஸ்டீரிங்கிலிருந்து ஒரு கணம் கையை எடுத்து சீரியஸாய் கோபம் பொங்க பார்க்க கப்சிப் ஆகிவிட்டாள். டாடிக்கு ஸ்டீரிங்கிலிருந்து ஒரு கணம் கையை எடுத்து சீரியஸாய் கோபம் பொங்க பார்க்க, ஏன் இப்படி இவ்வளோ டென்ஷன், இவ்வளோ கோபம் வந்து அவள் பார்த்ததில்லை. என்னாச்சு? எதுக்காக இவ்வளோ பதட்டம்? அப்படி என்ன நடந்தது? ரேகா யோசித்து விடை தேடுவதற்குள் பங்களா வந்திருந்தது. தயாராய் திறந்திருந்த ஷெட்டினில் காரை நிறுத்தினார். இறங்கினாள். இப்போ சொல்கிறீங்களா என்ன விஷயம்? சொல்கிறேன், என்னோடய ரூமுக்கு வா, சீக்கிரம். பரசுராம் வெறுவிறுப்பான பங்களாவினுள் நுழைந்து மாடிப்படி ஏறி வலதுபுற ரூம் ஒன்றில் நுழைந்தார். அவரது பிரத்யேக ஆஃபீஸரை குஷன் சேரில் டக்கென உட்கார்ந்த பரசுராம் ரேகாவையும் உட்காரும்படி சொன்னார். பார்த்தார். என்ன டாடி அப்படி பார்க்குறீங்க? ரேகா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க டாடி. பரசுராம் ஏதோ சொல்ல எத்தனைத்தவர் டக்கென நிறுத்தி சுற்றுமுற்றும் பார்த்தார். ரேகா, இந்த அறையில் ஒரே வெளிச்சமாக இருக்குது. மெல்லிய வெளிச்சம்தான் இருக்கணும். கொஞ்சம் அந்த ஜன்னலை எல்லாம் சாத்திரியா? மெல்லிய வெளிச்சமா? எதுக்கு டாடி? ப்ளீஸ், கேட்காத கேள்விகளெல்லாம் நான் சொன்னபடி செய். போக போக உனக்கே எல்லாம் புரியும். குழப்பம் பொங்க ரேகா எழுந்தாள். ஜன்னலை எல்லாம் மூடிவிட்டு திரும்பவும் அவர் முன் வந்து அமர்ந்தாள். இப்பொழுது அந்த ரூமில் மெல்லிய வெளிச்சம். மெல்லிய வெளிச்சத்தில் சிரித்தபடியே பரசுராம், தட்ஸ் குட் என்றார். ரேகா, டாடி, நீ இப்போ என்ன செய்கிற? என்னையே நல்லா பார்க்கணும், நல்லா ஒத்து பார்க்கணும், ஓகே? எதுக்கு டாடி உங்களை? காரணம் இருக்கு ரேகா. என்ன காரணம் டாடி? ரேகா, இன்னும் கொஞ்சம் நேரம்தான் நான் உனக்கு உன்னோட கண்களுக்கு தெரியவேன். அதுக்கு அப்புறம் தெரிய மாட்டேன், அப்படியே மறைஞ்சு காணாமல் போயிடுவேன். என்ன சொல்கிறீங்க டாடி? நிஜம்தான் ரேகா, நீ பார்க்கத்தான் போகிற. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உன் கண்ணு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய போகிறேன். கால் பகுதியிலேருந்து என் உடம்பு மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்து அப்படியே காத்தோடு கரைஞ்சு போயிடும். நானும் அப்படியே காணாமல் போயிடுவேன். என்னை நீ தேட வேண்டாம் ரேகா. டாடி, நீங்கள்? ரேகா மேற்கொண்டு பேச முடியாதபடி பரசுராம் பெரிதாய் விகாரமாய் சிரிக்க ஆரம்பித்தார். ரேகா பயம் பொங்க அவரை பார்த்தாள். அப்படித்தான், பாரு ரேகா என்றபடி பரசுராம் மேலும் சிரித்தார். சிரித்தபடியே போஸ் கொடுத்தார். பின் அந்த விபரீதம் நிகழ ஆரம்பித்தது. வீல் வீல் என அலறினாள் ரேகா. அத்தியாயம் 2. இத்தான் சார் நடந்தது என்றாள் ரேகா. எதிரில் இன்ஸ்பெக்டர் வில்லியம் அவளை வினோதமாய் பார்த்தார்.
என்னம்மா இது அம்புலி மாமா கதையா சொல்கிற? ஐயோ, கதை இல்லை, நிஜம் சார். நானும் முதல்ல நம்பலை, ஆனால் என்னோட டேடி சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்தில் கால் பகுதியிலேருந்து மெல்ல மறைஞ்சிட்டாரு. அப்படியே காற்றுல காணாமல் போயிட்டாரு சார். எப்படிம்மா அது? நம்புங்க சார், நான் சொல்கிறது உண்மை. என் கண் முன்னாலே நடந்துச்சு. என்ற அடி நான் பார்க்க பார்க்க அப்படியே மறைஞ்சிட்டாரு. சரி, என்ன நடந்துச்சு? அதான் சொன்னேனே சார், திரும்ப ஒரு முறை சொல்லு. ரேகா திரும்பவும் ஆரம்பித்தாள். ஜாலி ஜிம்கானா கிளப்பில் எக்ஸசைஸ் செய்ய போனதில் ஆரம்பித்து பரசுராம் திடீரென காரில் வந்தது, வந்து வீட்டிற்கு கூட்டி வந்து அவசரமாய் தன் ரூமிற்கு சென்றது, பின் சேரில் உட்கார்ந்து மறையப்போவதாய் சொல்லி அப்படியே மறைந்தது, எல்லாவற்றையும் சொன்னாள். உன்னிப்பாக கவனித்தார். என்னது, மறைய போறேன்னு அவரே சொன்னாரா? சொன்னார் சார். அப்போ காரணம் கேட்டியாமா? கேட்கலை சார், டாடி என்ன பேசவே விடலை. ரேகா என்னை நல்லா உத்துப்பாரு, நான் மறைய போறேன்னு சொல்லிக்கிட்டே மறைஞ்சு போயிட்டார். ரேகாவை அதிசயமாய் பார்த்தார் வில்லியம்ஸ். என்ன சார் பார்க்குறீங்க, நான் சொல்கிறது அத்தனையும் நிஜம். என் டாடி திடீர்னு காணாமல் மறைஞ்சிட்டாரு. நீ எப்படியாவது நீங்கள் தான் சார் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், ப்ளீஸ் சார். ரேகாவின் குரல் கம்மியது. கண்களில் நீர்த்துளிர்க்க வில்லியம்ஸை பார்த்தார். எப்படிம்மா இது கண் முன்னால் மறைஞ்சு? சரி, உன்னை பற்றி சொல்லு. ரேகா சொல்ல ஆரம்பித்தாள். சார், நான் ரேகா, குயின் மேரிஸில் ஃபைனல் இயர். அப்பா பரசுராம் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறார். நாங்கள் லயன்ஸ் டவுனில் 3வது பங்களாவில் குடியிருக்கோம். அம்மா கிடையாது, நானும் அப்பாவும் மட்டும்தான். அப்பா என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்தார். நான் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுப்பார். அவர் தான் இப்படி திடீர்னு என் கண் முன்னால் மறைஞ்சு. ரேகா திரும்பவும் ஆரம்பித்தாள். வில்லியம் தொப்பியை கழற்றி வைத்தார், நெற்றியை தேய்த்து கொண்டார். கண் முன்னால் காணாமல் அப்படியே மறைஞ்சு விட்டாராம், என்ன ஒரு குழப்பமான கேஸ். எழுந்து கொண்டார். மிஸ் ரேகா சார், உங்கள் அப்பாவுக்கு இந்த மெஸ்மரிசம் கண் கட்டு வித்த இப்படி எதனாவது இன்ட்ரெஸ்ட் இருந்து அதில் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி இப்படி? கிடையவே கிடையாது சார். எப்படிம்மா இவ்வளோ உறுதியாக சொல்கிற? அவர் வெறும் 10ஆம் கிளாஸ், இங்கிலீஷ் சரியாக வராது. ஆஃபீஸில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு செக்ரட்டரியை வச்சு தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸே நடத்தினார். ஓஹோ சார், சொல்லுமா, என் டாடிக்கு என்ன சார் ஆகியிருக்கும்? ஏன் சார் இப்படி திடீர்னு காணாமல் மறையணும்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். எனக்கு என்னோடய டேடி வேணும், ப்ளீஸ் அவரை கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ப்ளீஸ் சார். ரேகா அதற்கு மேல் பேச முடியாமல் விசும்ப ஆரம்பித்தாள். அவளது பேச்சு, அவளது அந்த குழந்தைத்தனம் கண்டு ஆச்சரியப்பட்ட வில்லியம்ஸ் ரேகாவை தேற்றி சமாதானம் செய்து அவளுடன் கிளம்பினார். ஜீப்பில் அவளை ஏற்றிக்கொண்டு லயன்ஸ் டவுன் வந்து ரேகா குடியிருந்த பங்களாவை பார்வையிட்டார். பங்களா முழுவதையும் ரேகா சுற்றி காண்பித்தாள். இந்த ரூமில் தான் சார் அப்பா அப்படியே மறைஞ்சு போனார். அதோ அதான் அவர் உட்கார்ந்திருந்த சேர் பாருங்க சார். வில்லியம் அந்த ரூமுக்குள்ளும் நுழைந்து பார்த்தார். ஏதாவது வித்தியாசமாக தென்படுகிறதா என்று கவனித்து ஆராய்ந்தார். எல்லாம் இயல்பாக இருந்தது. பரசுராம் எப்படி மறைந்து போனார்? எதற்காக மறைந்து போனார்? எப்படி இது சாத்தியம்? திரும்பவும் நடந்து பங்களாவின் ரூம் முழுக்க சுற்றி சுற்றி வந்தார். பெரிய பீரோ தென்பட்டது. ரேகா, அந்த பீரோ அப்பா பீரோ தான் சார். சாவி இதோ மேலே இருக்கும், திறக்கிறேன் சார். ரேகா திறந்தாள். உள்ளே 2-3 ரூபாய் கட்டுகள், ஷேர் சர்டிஃபிகேட்ஸ், எஃப்டி சர்டிஃபிகேட்ஸ். ஆக பணம் காரணமில்லை. பின் என்ன நெருக்கடி? எதுக்காக பரசுராம் காணாமல் மறைய வேண்டும்? உண்மையில் அப்படி அவர் மறைந்தாரா? இந்த பெண் சொல்வது உண்மையா? எப்படி இது? வில்லியம்ஸிற்கு குழப்பமாக இருந்தது. அவரால் ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. ரேகாவை சமாதானம் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். யோசனையுடன் ஜிபே செலுத்தினார். அன்று மாலை சொல்லி வைத்தார் போல ஃபோன் ஒலித்தது. வில்லியம்ஸ் எடுத்தார். மறுமுனையில் பதட்டமாய் ரேகாவின் குரல். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ் சார். நான் வில்லியம்ஸ் தான் பேசுகிறேன். என்ன ரேகா? சார் சார், இங்கே ஒரு பயங்கரமா? ஆமாம் ஆமாம் சார். என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு என்னமோ ஆகுது சார் என் உடம்பில். ரேகா மேலே பேச முடியாமல் விசும்ப ஆரம்பிக்க வில்லியம் பதற்றமாய், ஹலோ ரேகா, என்ன என்னம்மா நடந்துச்சு சொல்லு சார். ம், சொல்லு. திடீர்னு என் உடம்பில் கால் பகுதியெல்லாம் அப்படியே மறைய ஆரம்பிச்சிடுச்சு சார். இடுப்புக்கு கீழே காணாமல் போய் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்ருக்கு சார். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், எனக்கு பயமாக இருக்குது. அத்தியாயம் 3. என்ன, கால் பகுதி மறைஞ்சிட்ருக்கா? மை காட், என்ன நடக்குது? ரிசீவரை வைத்துவிட்டு வில்லியம் துரித கதியில் ஜீப்பிற்கு தாவி ஏறினார். ரேகாவின் பங்களாவை நோக்கி ஜீப்பை விரட்டினார். லயன்ஸ் டவுனிற்குள் நுழைந்த ரேகாவின் பங்களா முன் நிறுத்தினார். ஜீப் நின்றதுமே ஜீப் சத்தம் கேட்டு பதறி எடுத்து உள்ளிருந்து ஓடி வந்தான் அவன், அந்த ஹிப்பி ஆசாமி. சார், ஹே, நீ யார் மேன்? பேசிட்டு இருக்க நேரம் இல்லை, சீக்கிரம் வாங்க. ரேகா கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்ருக்கா, காணாமல் போயிட்டுருக்கா. என்னது, வாங்க.
ஹிப்பி இளைஞர் விறுவிறுவென உள்ளே ஓடினார். வில்லியமும் தொடர்ந்து ஓடினார். ஹிப்பி ஓடி மாடிப்படி ஏறி அந்த இடப்புறமான ரூமிற்குள் நுழைந்து படபடவென பதறினான் ஹிப்பி. ஐயோ, என்ன இது? ரேகாவை காணலை, அதுக்குள்ளே மறைஞ்சிட்டா. என்ன மேன் சொல்கிற? ஹிப்பி அந்த ரூமில் இருந்த வெறும் சோஃபாவை காட்டினான். சார், ரேகா இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா திடீர்னு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னா, என்னமோ நடக்குதுன்னா பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த பயங்கரம் அவள் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கால் பகுதியிலேருந்து அப்படியே மறைய ஆரம்பிச்சிடுச்சு. உடனே பயந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சானா? நீ பார்த்தியா? பார்த்தியா மேன், உன் கண்ணால் பார்த்தியா? கண்ணால் பார்த்தேன் சார், என் கண் முன்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சா. அவளுக்கே என்ன புரியலை, பயந்து அலறினா, ஏதாவது செய் என்னை காப்பாத்துன்னு கூச்சலிட்டா. ஆனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. வில்லியம்ஸிற்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த ரூமையே சுற்றி சுற்றி வந்தார். என்ன ஒரு கேஸ்! முதல்ல அப்பா, அப்புறம் அதை மக சொல்கிறா அப்பா காணா போயிட்டாருன்னு, பின் மகள் காணாமல் போகிறாள், இதை இவன். ஏய், நீ யார்? ஹிப்பி ஆசாமி கண்களை துடைத்தபடி அவர் பக்கத்தில் வந்தார். நான் விச்சு சார். விச்சுவா? விஸ்வநாதன், சுருக்கி விச்சு, ரேகாவோட லவ்வர். என்னது, லவ்வரா? ஆமாம், நானும் ரேகாவும் காலேஜ் மேட்ஸ். எங்கள் ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு 2 வருஷமாக காதலிக்கிறோம். ரேகா என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆனால் என்கிட்ட சொன்னா சார். அவள் அப்பா இப்படி திடீர்னு காணாமல் போனது, உங்கள் கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது எல்லாத்தையும் சொன்னான். ஓஹோ! வில்லியம் ஹிப்பியை கூர்மையாக பார்த்தார். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? நீ சொல்கிறது எதுவும் நம்பும்படியாக இல்லையே மேன். ரேகா கண் முன்னால் மறைஞ்சாங்கிற அவளோட லவ்வருங்கிற சத்தியம் சார். ரேகா என் கண் முன்னாடி தான் மறைஞ்சா. அப்போது காதலன்? அதுக்கு ஆதாரம் இருக்குது சார். என்ன ஆதாரம்? ஹிப்பி பதில் சொல்லவில்லை. வாங்க என்றபடி அவரை கீழே முன்ஹாலுக்கு கூட்டிச் சென்றான். முன்ஹால் ஓரமாய் டிவி டெக் வரிசையாய் கேசட்டுகள். அந்த வீடியோ கேசட்டில் ஒன்றை உருவினான். இதை போட்டு பாருங்கள் சார். என்ன கேசட் மேன் இது? நானும் ரேகாவும் பேசினது, பழகினது, பிக்னிக் போனதுன்னு எல்லாத்தையும் வீடியோவில் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். நீயே போடு. வில்லியம் எதிர்ச்சேரில் உட்கார்ந்து கொண்டார். ஹிப்பி டெக்கிற்கு கனெக்ஷன் கொடுத்து கேசட்டை சொருகினான். டிவி திரை உயிர் பெற்று ஓட ஆரம்பித்தது. ஹிப்பி வில்லியமிற்கு பின்புறம் போய் நின்று கொண்டான். முதலில் 1-2 பழைய சினிமா பாடல்கள். அது ஓடி முடிந்ததும் மெல்ல ரேகாவின் உருவம், கூடவே சற்று வயதான மனிதர், ரேகாவின் அப்பா பரசுராம். பின் அவர்கள் இருவரும் மறைந்து டிவி திரையில் ஹிப்பி தெரிய ஆரம்பித்தான். ஹிப்பியின் உருவம் திரையில் தோன்ற ஆரம்பித்ததும் வில்லியம்ஸிற்கு பின்புறம் நின்று கொண்டிருந்த அவன் சட்டென பரபரப்பானான், திரும்பினான். தப தபவென்று வெளியே ஓட ஆரம்பித்தான் ஹிப்பி. அத்தியாயம் 4. வில்லியம்ஸ் இதை எதிர்பார்க்கவே இல்லை. திடுக்கிட்டு சுதாரித்து, ஹே நில்லு, எங்கே போற, எங்கே ஓடுற என்றபடி விரட்டுவதற்குள், அவனை விரட்டி நெருங்குவதற்குள் ஹிப்பி வெளியே ஓடி தெருவிற்கு வந்து அங்கு தயாராய் நின்றிருந்த மாருதிவேன் ஒன்றினுள் புகுந்தான். மின்னல் வேகத்தில் அதை ஸ்டார்ட் செய்து கிளம்பியவன் கன நேரத்தில் அங்கிருந்து அவர் கண்களிலிருந்து அப்படியே மறைந்தும் போனான். என்ன இவன் திடீரென ஓடிக்கொண்டு எங்கே போகிறான்? என்னாச்சு இவனுக்கு? ஒன்றும் புரியாதவராய் வில்லியம்ஸ் திரும்பவும் ஹாலுக்குள் நுழைந்தார். ஹாலில் டிவி திரையில், வணக்கம் இன்ஸ்பெக்டர் என்ற கரகரப்பான குரலோடு ஹிப்பி தோன்றி பேச ஆரம்பித்திருந்தான். இன்ஸ்பெக்டர், என்னை தேடி பின்தொடர்ந்து வீணா உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் இப்போ முக்கியம் இல்லை, நான் சொல்ல போகிற விஷயந்தான் முக்கியம். ரேகாவையும் அவள் அப்பா பரசுராமையும் காணாமல் அப்படியே மறைய வச்சது நான் தான். நான் மட்டும் இல்லை, என்னோட இருக்கிற ஒரு பெரிய கூட்டம். நாங்களெல்லாம் சுவாமி பரமானந்தாவோட சிஷ்யர்கள். எங்கள் சக்தி வாய்ந்த குருஜியை போலி சாமியாருன்னு நீங்களும் உங்கள் சட்டமும் கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கீங்க. அவரோட மகாசக்தியை நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கற்பிக்கணும்னு தான் நாங்கள் இப்படி செய்கிறோம். ரேகா பரசுராம் மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேரை நாங்கள் மறைய வைக்க போகிறோம், மறைய வைப்போம். நீங்களும் பார்க்கத்தானே போகிறீங்க. குட் பை. அவ்வளவுதான், டிவி திரை உயிரிழந்தது. ஹிப்பி மறைந்து விட்டான். இது என்ன புதுக்கதை? வில்லியம்ஸ் நம்ப முடியாதவராய் கேசட்டை ரிவைண்ட் செய்து மறுபடி போட்டு பார்த்தார். உன்னிப்பாய் கவனித்தார். அதே ஹிப்பி, அதே சுவாமி பரமானந்தா. சுவாமி பரமானந்தா? அவரோட சிஷியர்களாமே, அவரை ஜெயில் அடைச்சி இருப்பதற்காக மறைய வைக்கிறார்களாம், இன்னும் மறைய வைப்பார்களாம். என்ன இது, எதுவும் சித்து விளையாட்டா? எப்படி இது? ஹிப்பி வேற ஓடிவிட்டானே, வேற வழி இல்லை, சுவாமிஜியை விசாரிக்க வேண்டியதான். வில்லியம்ஸ் யோசனையோடு அங்கிருந்து கிளம்பினார். சென்ட்ரல் ஜெயில்.
அந்த மத்திய சிறைச்சாலையில் விசேஷ கவனிப்பு மற்றும் பாதுகாப்புகளோடு புன்சிரிப்பு ததும்பிருந்த பரம்ஸ் என்ற சுவாமி பரமானந்தாவை வில்லியம் சந்தித்தார். விசாரணை ரூமிற்கு கூட்டி வந்து விஷயத்தை சொன்னார். பதறி போனார் சுவாமி. ஐயோ குழந்தைகளே, இது அபாண்டம், இதை நம்ப வேண்டாம். இந்த சுவாமி ஒரு நாளும் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். இவனை நம்புங்க. பிறகு எப்படி சாமி உங்கள் பேரை சொல்லி உங்களோட சிஷியர்கள்னு தெளிவாக சொல்லிக்கிட்டு? இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கு. அப்போ அந்த ஹிப்பி அவன் யாருன்னே தெரியாது. மேலும் குழந்தைகளே, என்னோட சிஷியர்கள் யாரும் வெளியே கிடையாது, எல்லோரும் உள்ளே என் கூட தானே இருக்காங்க. சுவாமி சிரிக்க வில்லியம்ஸ் அவரை கூர்மையாக பார்த்தான். நீங்கள் சொல்கிறத எப்படி நம்புறது? நம்புங்க குழந்தை, இந்த சுவாமி சொல்கிறது உண்மை. வில்லியம்ஸ் யோசித்தார். நம்பாமல் அவரையே பார்த்தார். அதற்குள் சுவாமி பரமானந்தா என்ன நினைத்தாரோ டக்கென வில்லியம்ஸ் பக்கத்தில் வந்து காதில் கிசுகிசுத்தார். இன்ஸ்பெக்டர், இதுவரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். சொல்லுங்க. நான் சாதாரண ஆசாமி தான், மனுஷன்தான், என்கிட்ட எந்த சக்தியும் கிடையாது. சுவாமிங்கிறது நான் பிழைக்க வயிற்றுக்காக போட்டிருக்கிற ஒரு வேஷம், அவ்வளவு தான். அத்தியாயம் 5. ரொம்பவும் குழப்படியான கேஸ் என்றார் வில்லியம் பெருமூச்சுடன். எதிரே அவரது நண்பரும் சப் இன்ஸ்பெக்டருமான தயாள் தீவிரமான சிந்தனையுடன். என்ன தயாள் யோசிக்கிறீங்க? தயாள் உதட்டை பிதுக்கினார். ஒன்றும் முடியல சார், எந்த வழியிலும் கேஸ் அடைபட மாட்டேங்குது. இப்படி ஒரு நொண்டி கேஸை என் சர்வீஸில் நான் சந்தித்ததே இல்லை. ரொம்பவும் கரெக்ட், சரியான நொண்டி கேஸ் தான். வில்லியம்ஸ் தலையை சிலுப்பி கொண்டார். தயாள், ஆரம்பத்திலிருந்து பாருங்கள், எல்லாமே வினோதமாக நம்ப முடியாததாக இருக்குது. கண்முன்னால் காணாமல் போகிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுறது, இதெல்லாம் நம்பக்கூடியதா, சாத்தியப்படக்கூடியதா? சான்ஸே இல்லையே தயாள். ஆனால் நிஜமாக ரெண்டு பேர் மறைஞ்சிட்டாங்களே சார். மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறத விட காணாமல் போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாம் மறைஞ்சதை கண்ணால் பார்க்கல. முதல்ல நாம் பரசுராம் கண்முன்னால் மறைஞ்சாருன்னு ரேகா வந்து நம்மக்கிட்ட சொன்னான். ரேகா மறைஞ்சான்னு ஹிப்பி வந்து சொல்கிறான். இவங்கள்லாம் ஏன் பொய் சொல்லியிருக்கக்கூடாது? நம்மக்கிட்ட ஏன் நடிச்சிருக்கக்கூடாது? அப்படியும் இருக்கலாம். ஆனால் சொல்லுங்க தயாள், அதுக்கு காரணம் இருக்கணுமே சார். அப்படி பொய் சொல்கிறதால நடிக்கிறதால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கும்? தயாள், ஏதாவது காரணம், ஏதாவது விபரீதமான திட்டம் இருக்கும். அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கணும். சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்குவோம். அப்போது ரேகா, பரசுராம் அவங்க என்ன தான் ஆனாங்க? அவங்களுக்கு என்ன தான் ஆகியிருக்க முடியும்? அதான் தெரியல தயாள். என்னோட யூகம் சரியாக இருந்தால் அவங்க எங்கேயாவது தலைமறைவாக இருக்கணும், அல்லது யாராவது அவங்கள கடத்திட்டு போய் ஒழிச்சு வச்சுருக்கலாம். ஆனால் சொல்லுங்கள் சார், இந்த காணாமல் போகிற கேஸிற்கும் சுவாமி பரமானந்தாவுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குமானதான் என்னால் ஒரு முடிவுக்கும் வர முடியல. ஏன் சார்? நாம் தான் ஜெயிலில் சுவாமியை விசாரிச்சிட்டோமே தயாள். சுவாமி நான் அப்படி செய்யவே இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட சக்தியெல்லாம் கிடையாதுன்னு உண்மையை சொல்லிட்டாரே. மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்களா? என்ன? இந்த சுவாமிக்கு அவ்வளோ சிஷ்யர்கள் கிடையாது. இருந்த கொஞ்சம் பேரும் அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்காங்க. பிறகு எப்படி திடீர்னு சிஷ்யர்கள் முளைக்க முடியும்? அப்போது அந்த ஹிப்பி பேசினது வடிகட்டின போய். அவன் தான் புழுகியிருக்கான், நம்மையெல்லாம் ஏமாத்தியிருக்கான். நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஹிப்பி தான் ரேகாவையும் பரசுராமையும் மிரட்டி கடத்திட்டு போய் எங்கேயாவது ரகசியமாக ஒழிச்சு வச்சுட்டு இப்படி ஒரு நாடகம் ஆடணும். மற்றபடி காணாமல் போகிறது மறையிறது எல்லாம் சுத்த ஹம்பக், வெறும் ஏமாத்து. அப்படியெல்லாம் நடக்க சான்ஸே இல்லை. ஓகே சார், அப்போ நம்ம அந்த ஹிப்பியை கண்டுபிடிக்கணும். ஓடிப்போன அவனை பிடிச்சிட்டா பிரச்சனை தீந்துடும், கேஸ் உடனே சால்வ் ஆகிடும். ஆமாம் தயாள், நானும் அதைத்தான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் உடனே பத்திரிகைகளில், தினப்பேப்பர்களில் நாம் வீடியோ மூலம் எடுத்த ஹிப்பியோட புகைப்படத்தோட போலீஸ் தேடிட்டுருக்கிற முக்கிய குற்றவாளின்னு செய்தி வரும்படி பண்ணிடுங்க. நாம் அவனை தீவிரமாக தேடுவோம், எப்படியும் அவன் அகப்பட்டுருவான். எஸ் சார், உடனே செய்கிறேன். விரைப்பான சல்யூட் ஒன்றுடன் தயாள் எழும்ப அப்போது பதை பதைப்புடன் ஓடி வந்தான் அந்த ஆசாமி. சார், சார். என்னையா, என்னாச்சு? என்னோடய ஒய்ஃபு, என்னோட மனைவி வசந்தி திடீர்னு என் கண் முன்னால் அப்படியே மறைஞ்சிட்டா சார். அத்தியாயம் 6. வில்லியம்ஸ் திருக்கிட்டார். கண் முன்னால் அப்படியே மறைஞ்சிட்டாளா? என்னையா சொல்கிற? ஆமாம் சார், என் பேர் ஆறுமுகம், சிப்காட் கம்பெனி ஒன்றில் போர்மேனாக வேலை பார்க்குறேன். வழக்கம் போல் ரெண்டாம் ஷிஃப்ட் முடித்து பசியோடு வீட்டுக்கு வந்தேன். என் ஒய்ஃப் வசந்தி எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சா. அவன் முகமே ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் என்ன விஷயம்னு கேட்டதுக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே பரிமாறினான். நான் பாதி சாப்பிட்ருப்பேன். அப்போ தான் வசந்தி திடீர்னு பயங்கரமாக அலற ஆரம்பித்தா. நான் என்ன என்னன்னு பதறி கேட்க அவளோ என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு பயங்கரமாக அலறிக்கிட்டே அப்படியே என் கண் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிட்டா சார். வில்லியம்ஸ் அவசரமாய் குறுக்கிட்டு, நீ கண்ணால் பார்த்தியாயா?
உன் கண் முன்னாடி தான் அவன் மறைஞ்சாளா? சொல்லு. ஆமாம் ஆமாம் சார், என் கண் முன்னால் நான் பார்த்துட்டு இருக்கும்போதே அவள் கால் பகுதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கு தெரியாமல் மறைய ஆரம்பிச்சு ஒரு 2-3 நிமிஷத்தில் முழுசும் காணாமல் போயிட்டா. ஏ வசந்தி என்னை விட்டுட்டு போயிட்டா, அவளை எப்படியாவது காப்பாத்துங்க சார், கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஆறுமுகம் அதற்கு மேல் பேச முடியாதவனாக பரிதாபமாக அரற்றி அழ ஆரம்பித்து விட்டான். அவனை சமாதானப்படுத்தி இருவரும் உடனடியாய் கிளம்பினர். அடுத்த சில நிமிஷங்களில் வில்லியம் தயாளும் கட்டபொம்மன் நகரில். ஆறுமுகம் ஒவ்வொரு இடமாய் இன்ஸ்பெக்டருக்கு சுற்றி காண்பித்து கொண்டிருந்தான். சார், இங்க இந்த நிலப்படி பக்கம்தான் வசந்தி நின்னுக்கிட்டு இருந்தா. அப்படியே எனக்கு சோறு எடுத்து பரிமாறிக்கிட்டு இருந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அப்படியே பயங்கரமாக அலறி கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு மறைய ஆரம்பிச்சு. வில்லியம்ஸ் நன்கு ஆராய்ந்தார். தயாள் வீடு முழுக்க சுற்றி பார்த்தார். ரொம்பவும் சின்ன வீடு, 3 அறைகள், 1 கிச்சன், பொருட்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருந்தன. எந்த வித அசாதாரணமும் இல்லை. பின் எப்படி வசந்தி எப்படி மறைந்து போனாள்? ஒருவேளை ஹிப்பி சொன்னது போல நடந்திருக்குமோ? ஆறுமுகம், வில்லியம் கூப்பிட சோகமாய் குனிந்து கிடந்தவன் ஓடி வந்தான். உனக்கு சுவாமி பரமானந்தாவை தெரியுமா? தெரியாது சார். யார் சார் அவரு? வில்லியம்ஸ் நெற்றியை சுருக்கினார். தெரியாதா? சரி, உன் ஒய்ஃப் வசந்தி அவ எப்படி அவளோட கேரக்டர்? அவ ரொம்ப பட்டிக்காடு சார், வீட்டில் தான் அடைஞ்சு கிடப்போம். நான் தான் எப்போவாச்சும் சினிமாவுக்கு வற்புறுத்தி கூட்டிகிட்டு போவேன். ரொம்ப கூச்ச சுபாவம். சரி என்றபடி வில்லியம் ஒரு அடி நடந்தவர் நின்று அந்த ஃபோட்டோவை எடுத்தார். பைக்குள்ள இருந்த ஹிப்பி ஆசாமியின் புகைப்படம். இவனை உனக்கு தெரியுமா ஆறுமுகம்? பக்கத்தில் வந்து உற்று பார்த்தான். தெரியாது சார். இவனை எங்கேயாவது முன்ன பார்த்துருக்கியா? இல்லையே சார். வில்லியம்ஸ் உதட்டை பிதுக்கியபடி வெறித்தார். தயாள் பக்கத்தில் வந்தார். ஆறுமுகத்தை கூர்மையாக பார்த்தார். ஆறுமுகம் சார், நிஜமா உன் கண் முன்னால் வசந்தி மறைஞ்சதை நீ உன் கண்ணால் பார்த்த, அப்படித்தானே? ஆமாம் சார். அதில் எந்தவித சந்தேகமும் எந்தவித மாற்றமும் இல்லையே? இல்லை சார், என் கண் முன்னாடி தான் வசந்தி மறைஞ்சா. நான் என் 2 கண்ணால் உறுதியாக பார்த்தேன். சரி நீ போ. ஆறுமுகம் அகன்றவுடன் வில்லியம்ஸ் பக்கத்தில் வந்த தயாள் கிசுகிசுப்பானார். சார் எனக்கு ஒரு யோசனை. சொல்லுங்க தயாள். அது எப்படி சார் மறைய முடியும்? இவன் போய் புழுகிறான், பேசாமல் இவனை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டி உண்மையை வரவேற்போமா? வில்லியம் மெலிதாய் சிரித்தார். நானும் அதை தான் நினச்சேன், ஆனால் இப்போது அதை விட வேற ஒன்று செய்யலாம்னு தோணுது தயாள். என்ன சார்? இவனை வாட்ச் பண்ணணும், இந்த ஆறுமுகத்தை தொடர்ந்து கண்காணிக்கணும். இவனுக்கும் அந்த ரேகா பரசுராம் ஹிப்பி ஆசாமி இவங்களுக்கும் கண்டிப்பாக ஏதோ தொடர்பு இருக்குது. ஸோ நாம் இவனை வச்சு தான் இந்த காணாமல் மறையிற மர்மத்தோட பின்னணியை கண்டுபிடிக்க முடியுங்கிறது என்னோட யூகம். கரெக்ட். அதுவும் சார் தான் சார். அப்போது அப்படியே செய்வோம். நான் உடனே 2 கான்ஸ்டபிள்களை மஃப்டியில் ஆறுமுகத்தை என் நேரமும் வாட்ச் பண்ண ஏற்பாடு பண்ணுறேன். ஓகேயா சார்? ஓகே. வில்லியமும் தயாளும் ஜீப்பிலேறி அங்கிருந்து கிளம்பினார்கள். ஸ்டேஷனுக்கு வந்ததும் திடுக்கிட்டார்கள். ஸ்டேஷனில் 3 பேர் அவர்களுக்காக கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக நின்றவாறு இருந்தனர். என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் சார், என்னோட தங்கச்சி திடீர்னு என் கண் முன்னால் அப்படியே மறைஞ்சிட்டேன் சார். சார், எனக்கு என்னோட அண்ணன், ஒரே அண்ணன் திடீர்னு காணாமல் மறைஞ்சிட்டாரு சார். என்னோட 10 வயசு மகன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து புஸ்தக பைய கீழே வச்சவன் அப்படியே மறைஞ்சிட்டான் சார். ஸ்தம்பித்து நின்றனர் இருவரும். 7 என்னையா சொல்கிறீங்க? வில்லியம்ஸ் கோபமாக எரிச்சல் ததும்ப அவர்களை பார்த்தார். சார், நான் இப்சன்புரம் அங்கே குடியிருக்கேன். என்னோட ஒரே தங்கச்சி மாலதி திடீர்னு ஒரு மாதிரியாக இருக்கு, நானும் கீழே உட்காந்தா கொஞ்ச நேரத்தில் எனக்கு பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்கன்னு அலற ஆரம்பித்தா. நாங்கள் அப்படியே திகச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கால் பகுதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்து முழுசும் மறைஞ்சு போயிட்டா. இதுதான் சார் நடந்தது. ஆல்ரைட். உனக்கு? எனக்கு என்னோட அண்ணன் என்று ஆரம்பித்து 2வது நபர் அதே போல் திடீரென அலறி மறைந்து போக ஆரம்பித்ததை சொல்லி முடிக்க பின் 3வது ஆசாமி. 3 பேர் சொன்னதையும் முழுமையாக கேட்ட வில்லியம்ஸ் அவர்களை கூர்ந்து நோட்டமிட்டார். 3 பேரும் நிஜமாகவே தங்களது சொந்தங்களை பறிக்கொடுத்தது போல் கவலையோடு துக்கம் ததும்ப நின்று கொண்டு. சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, என்னென்னு பார்க்குறோம் சொல்லிவிட்டு விறுவிறுவென ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார். தனது பிரத்யேக ரூமில் சேரில் அமர்ந்து தொப்பியை கழற்றி வைத்தவர் தலையை இருக்கைகளாலும் பிடித்து கொண்டார். அவருள் தீவிரமான சிந்தனை மையமிட்டது. என்ன இது மாயம்? ஹிப்பி ஆசாமி சொன்னது போல ஒவ்வொருவராய் மறைய ஆரம்பித்து விட்டார்களே, இனி என்ன நடக்கப் போகிறது? இந்த கேஸை எப்படித்தான் ஹேண்டில் பண்ணுவது? இது மறைவது உண்மைதானா அல்லது இவர்கள் பொய் சொல்கிறார்களா? நடந்த சம்பவங்களை அப்படியே மூளையில் ஓடவிட்டு பார்த்தார். துருவி துருவி ஆராய்ந்தார், அலசினார். எல்லா சம்பவங்களும் ஒரே இடத்தில் ஒரே நபரிடம் வந்து முடிந்தது. அது அவன், ஹிப்பி ஆசாமி. ஹிப்பி ஆசாமி என்ன சொன்னான்? சுவாமி பரமானந்தா,
நாங்கள் அவரோட சிஷ்யர்கள் இன்ஸ்பெக்டர். எங்கள் சுவாமியோட சக்தியை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இப்படி நாங்கள் மறைய வைக்கிறோம். வேறு வழி இல்லை. சுவாமி பரமானந்தாவை திரும்பவும் விசாரிக்க வேண்டியதுதான். வில்லியம்ஸ் கிளம்பினார். அடுத்த சில நிமிடங்களில் அந்த சென்ட்ரல் ஜெயிலின் பிரத்யேக தனி ரூம் ஒன்று. சேரில் சோகமாய் உட்கார்ந்தபடி சுவாமி பரமானந்தா அங்கும் இங்கும் பார்த்து விழித்து கொண்டிருந்தார். எதிரே கம்பீரமாய் குறுக்கும் நெடுக்கும் நடையை போட்டபடி இன்ஸ்பெக்டர் வில்லியம். சுவாமி உண்மை சொல்லுங்க, இதெல்லாம் என்ன? இப்படி மறைகிறதுக்கு காரணம் யாரு? சுவாமி பரமானந்தா தனது பரந்த முடியழகை சிலுப்பி விட்டவர் வில்லியம்ஸை பரிதாபமாக பார்த்தார். குழந்தைகளே, என்னை நம்புங்க. அப்படி மனுஷங்க மறைகிறதுக்கு நான் காரணம் இல்லை. அப்போ வேற யாரு? தெரியாது குழந்தைகளே. ஆனா நிச்சயம் நான் இல்லை, அதை நீங்க நம்புங்க. இந்த சாமிக்கு சிறு சிறு சித்து விளையாட்டுகள் தான் தெரியும். விபூதி லிங்கம் வரவழைக்க தெரியும். இவனோட சக்தி அவ்வளவுதான். அப்போ அந்த ஹிப்பி ஆசாமி சொல்றது பெரிய பொய். அவனை நம்பாதீங்க. என் பெயரை சொல்லி ஏதோ பித்தலாட்டம் பண்றான். குழந்தைகளே, நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்க. இந்த சாமிக்கு நிஜமாகவே அப்படி மறைய வைக்கிற சக்தி இருந்தா இந்த சாமியே இப்படி ஜெயிலில் கிடந்து அல்லாடுறான்? கூழையும் கேப்பக்களையும் சாப்பிட்டு ஏன் அவசப்படணும்? மாயமாக மறைஞ்சு இந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு வெளியே போயிருக்கலாமே. ஆனால் சாமி அப்படி செய்யலையே. சாமி ஜெயிலில் அவசப்பட்டுக்கிட்டு உங்கள் முன்னால் குற்றவாளியாக நின்று பதிலுன்னா சொல்லிகிட்ருக்கேன். அதை யோசிச்சு பாருங்கள் குழந்தைகளே. வில்லியம்ஸ் நின்றார். நல்ல கேள்வி. சுவாமி சொல்வது சரிதான். சுவாமிக்கு அப்படி மறைய வைக்கும் சக்தி இருந்தால் அவரல்லவா முதலில் இங்கு ஜெயிலிருந்து மறைந்து தப்பி இருக்க வேண்டும்? அது மட்டுமல்ல, அந்த ஹிப்பி சுவாமியின் சிஷ்யர்கள் என்று சொல்வதும் பொய். உண்மையிலேயே சிஷ்யர்களாக இருந்தால் முதலில் சுவாமியை அல்லவா அவர்கள் மறைய வைத்து காப்பாற்றியிருக்க வேண்டும்? அப்படியும் செய்யவில்லையே. ஆக ஹிப்பி சொன்னது தப்பு. ஹிப்பிக்கும் சுவாமி பரமானந்தாவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அப்படியானால் அந்த ஹிப்பி ஆசாமி யார்? எதற்காக சுவாமியின் பெயரை இழுக்க வேண்டும்? சுவாமி பெயரை சொல்லி ஆள்களை மறைய வைப்பதா ஏன் புழுக வேண்டும்? வில்லியம்ஸ் கிளம்பினார். அலுவலகம் வந்தார். அலுவலகத்தில் தீவிரமாய் சிந்தித்த வினாடி தயாள் உள்ளே நுழைந்தார். சார், சொல்லுங்க. எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு போக சொல்லிட்டேன். ஆனால் சொல்லுங்க தயாள், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார். அத்தனை பேரும் எப்படி போய் சொல்ல முடியும்? எல்லாரும் சாமானியமான ஆளுங்க. அவங்க எல்லாருமே நிஜமான வருத்தத்தோடு தான் பேசுகிறாங்க. ஒருவேளை உண்மையிலேயே அப்படி நடந்து அவங்க மறைஞ்சிருந்தா? அந்த சூழ்நிலையிலும் வில்லியம் சிரித்தார். அது எப்படி முடியும் தயாள்? இந்த 20ஆம் நூற்றாண்டில் நவீனமான விஞ்ஞான உலகத்தில் இதெல்லாம் நடக்கிற காரியமா? இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, சில இடங்களில் இந்த மோடி வித்தை கண்கட்டு வித்தைன்னு ரோட்டில் வித்தை காட்டுவாங்க. அப்போது என்னென்னா சார், எல்லார் கண் முன்னாலேயும் கையில் உள்ள எலுமிச்சம்பழத்தை வித்தக்காரன் மறைய வைப்பான். நான் கூட பார்த்துருக்கேன். அப்படி ஏதாவது இந்த விஷயத்தில் நடந்திருக்குமோன்னு எனக்கு டவுட் சார். வில்லியம் பதில் சொல்லவில்லை. தீவிரமாய் நெற்றியை சுருக்கினான். என்ன சார் யோசிக்கிறீங்க? என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியல தயாள். இப்படி ஒரு சிண்டை பிக்கிற கேஸை நான் என்னோட வாழ்நாள சந்தித்ததே இல்லை. ஃபோன் ஒலித்தது. எடுத்தார். ஹலோ சார், நான் தின ஒளி எடிட்டர் ஸ்ரீராம் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். எங்கள் ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி அனாமதய லெட்டர் வந்திருக்கு. அனாமதய லெட்டரா? ஆமாம், மொட்டை கடிதம். நீட்டாக டைப் செய்யப்பட்ட மொட்டை கடிதாசி சார். அதில் நகரில் நிறைய பேர் காணாமல் மறையிறதுக்கு காரணம் நாங்கள் தான். இன்னும் நிறைய பேரை மறைய வைப்போம். இப்படிக்கு சுவாமி பரமானந்தாவோட சிஷ்யர்கள்னு எழுதியிருக்கு. அத்தியாயம் 8. வில்லியம்ஸ் ரொம்பவும் டென்ஷனாக இருந்தார் அன்று. மேலும் 2 பேர் தங்கள் முன் காணாமல் திடீரென மறைந்து விட்டதாய் கம்ப்ளைண்ட் செய்திருந்தனர். ஆக இதுவரை மொத்தம் 7 பேர் காணாமல் போய்விட்டனர். மேலதிகாரிகளின் விசாரிப்புகள், பத்திரிகைகளில், தினப்பேப்பர்களில் பக்கம் பக்கமாய் கொட்ட எழுத்துக்களில் காணாமல் திடீரென மறையும் இந்த மனித வினோதம் பற்றிய செய்திகள், கட்டுரைகள் என எல்லாமே அவர் உடனடியாக செயல்பட்டு மர்மங்களை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியிருந்தனர். நாள் முழுவதும் விஷயம் பரவி பரபரப்பாகி இருந்தது. மக்களிடம் ஒருவித பயம், பீதி நிலவ ஆரம்பித்து விட்டது. ஏதாவது உடனே செய்தாக வேண்டும். எப்படியாவது அந்த மர்மத்தை கண்டுபிடித்தாக வேண்டும். என்ன செய்ய, என்ன கண்டுபிடிக்க? சே, வில்லியம்ஸ் வெறுப்பாய் உணர்ந்தார். இப்படி ஒரு அலைக்கழிக்கும் கேஸை முதல் முறையாக இப்போதுதான் சந்திக்கிறார். அவர் மேசை முன் அந்த காணாமல் மறைந்த கேஸை பற்றிய முழு விவரங்கள், சம்பந்தப்பட்டவர்களின் பேட்டிகள் அடங்கிய ஃபைல் இருந்தது. பிரித்தார். ஓர் ஒற்றுமையை கவனித்தார். காணாமல் போனதாய் கம்ப்ளைண்ட் செய்த எல்லோருமே ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ரேகாவிலிருந்து கடைசி சண்முகம் வரை மாதிரி தான் வாக்குமூலம். முதலில் ஒரு மாதிரியாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பின் அலர ஆரம்பிக்கிறார்கள். கடைசியில் மறைந்து போகிறார்கள். இப்படித்தான் மறைந்து போனதாய் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றனர். இந்த ஒற்றுமை எதை காட்டுகிறது?
எல்லாமே ஒரே நபராய் செய்யப்பட்டு மறைந்து போனார்கள் என்பதையா, அல்லது எல்லோரும் ஒரே மாதிரி பொய்யை சொல்லுகிறார்கள் என்பதையா? உண்மை எது, பொய் எது? இவர்கள் சொல்வது உண்மையா? இப்படி மறைந்து போவது சாத்தியமா? மாயம், மெஸ்மரிசம், கண்கெட்டு வித்தை, இப்படி ஏதாவது மூலம் இப்படி மறைய வைக்க முடியுமா? இது சாத்தியம்தானா? முதலில் இதற்கு, இந்த கேள்விக்கு விடை தேட வேண்டும். வில்லியம்ஸ் கிளம்பினார். மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் போன்றவைகள் கை தேர்ந்த மேஜிக் நிபுணர்களை சந்தித்தார், பேசினார். கண்கட்டு வித்தைக்காரன், செப்பிட வித்தைக்காரன் என ஒருவர் விடாமல் தேடி பிடித்து போய் பார்த்தார், பேசினார். எல்லோரும் ஒரே மாதிரியான பதிலை தான் சொன்னார்கள். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை சார். கடவுளை தவிர வேறு யாராலும் அப்படி மறைய வைக்க முடியாது, செய்ய இயலாது. நாங்கள் செய்கிறதெல்லாம் வெறும் மேஜிக். நீங்கள் லேஸில் கண்டுபிடிச்சிட முடியாதபடி நடக்கிற ஒரு வித ஏமாத்து, ஒரு வித ட்ரிக். வில்லியம்ஸிற்கு ஓரளவு நிம்மதி வந்தது. ஆக, அவர் நினைத்தது சரிதான். கண்டிப்பாக யாரும் மறைந்திருக்க வாய்ப்பில்லை. பொய் சொல்லியிருக்கிறார்கள். காணாமல் போன ஏழு பேரும் எங்கோ ஒளிந்திருக்க வேண்டும், அல்லது ஒளித்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். எங்கே ஒளிந்தார்கள்? எப்படி அதை கண்டுபிடிக்க? ஒருவேளை அவர்களை, அந்த வீட்டு நபர்களை 24 மணி நேரமும் வாட்ச் செய்து கண்காணித்தால்? யோசனை திடீரென தாக்க தயாளை அவசரமாய் அழைத்தார். என்ன சார்? தயாளன், இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உங்கள் வீட்டை வாட்ச் பண்ண ஏற்பாடு பண்ணீங்களா? பண்ணியிருக்கேன் சார். ஏதும் உருப்படியான தகவல்? இதுவரை இல்லை சார். பரவாயில்ல, தொடர்ந்து டியூட்டி போட்டு வாட்ச் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்கும். ரைட் சார், அப்படியே செய்கிறேன். தயாள் அங்கிருந்து அகன்றார். வில்லியம்ஸ் திரும்பவும் ஃபைலில் பார்வையை பதித்தார். அடுத்த அடுத்த விசாரணை எப்படி செய்வது? சாமியாரோ இல்லவே இல்லை என்கிறார். ஹிப்பியோ சாமிக்காக செய்வதாய் சொல்கிறான். தலைமறைவாகி விட்டான். சல்லடை போட்டு தேடியும் இன்னும் அவனை பிடிக்க முடியவில்லை. அவன் கிடைத்த பாடில்லை. கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்களோ திரும்ப திரும்ப கண்முன் அப்படியே மறைந்தார்கள். நாங்கள் பார்த்தோம்னு ஒரே பல்லவியை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நிஜமாகவே அவர்களை இழந்து விட்டது போல சொல்கிறார்கள். யாரை நம்ப, எப்படி விசாரிக்க? வில்லியம்ஸிற்கு ஒன்றும் ஓடவில்லை. எப்படி பார்த்தாலும் திரும்ப திரும்ப அதே இடத்தில் தான் கேஸ் வந்து நிற்கிறது. ஒரே குழப்பம். எழுந்து கொண்டார். வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்தவாறு ஆற அமர இந்த கேஸ் பற்றி யோசிக்க வேண்டும். ஏதாவது க்ளூ ஆகப்படும். இந்த பரபரப்பில், இந்த டென்ஷனில் ஒன்றும் சிக்காது. வீண் குழப்பம்தான் மிஞ்சும். கிளம்பினார். அதே நேரம் தயாளும் வேலை முடிந்து தயாராக இருக்க, வாங்க தயாள், நானே உங்களை ஜிபே ட்ரா பண்ணுறேன். இருவரும் கிளம்பினார்கள். தீவிர சிந்தனையில் இருந்ததால் வழியில் இருவரும் ஒன்றுமே பேசிக்கொள்ளாமல் மௌனமாகவே இருந்தனர். தயாள் வீடு வந்ததும் ஜீப்பை நிறுத்தினார். தயாள் இறங்கிக் கொண்டார். தயாள் இறங்கும்போதுதான் வில்லியம்ஸ் அதை கவனித்தார். தயாளனின் கைகளில் சிறிய அந்த விளையாட்டு கிரிக்கெட் பேட்டும் பிளாஸ்டிக் பந்துகளும். என்ன தயாள் இது? தயாள் சிரித்தார். அதை ஏன் சார் கேட்குறீங்க? நம்ம 3 வயசு பொடியன் சின்ன சைக்கிள் வேணும்னு கேட்டுட்டு வீட்டில் 2 நாளாக ஒரே ரகலை. அதான் கிரிக்கெட் பேட் வாங்கிட்டு போகிறேன். என்ன, சைக்கிள் வாங்காமல் கிரிக்கெட் பேட்டா? என்ன சொல்கிறீங்க தயாள்? அது வேறு ஒன்றும் இல்லை சார். அவனும் சின்ன பையன், வெறும் எல்கேஜி தான். சைக்கிள் ஓட்டி பழகிற அளவுக்கு அவன் இன்னும் வளரலை. அவனால் முடியவும் முடியாது. அதான் அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்காம அவனுக்கு ரொம்பவும் பிடிச்ச கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுத்து அவனை டைவர்ட் பண்ண போகிறேன். அப்படி டைவர்ட் பண்ணிட்டா, அவனோட கவனத்தை திசை திருப்பிட்டா, அவனும் கிரிக்கெட் பேட் கிடச்ச சந்தோஷத்தில் சைக்கிளை மறந்துடுவான் பாருங்க. எனக்கும் பிரச்சனை சால்வ் ஆகிடும். தயாள் சிரித்தார். வில்லியமும் அதை கேட்டு லேசாகி இறுக்கம் தளர்ந்தவர் மனம் விட்டு சிரித்தார். பின் தயாளிடம் விடைபெற்று ஜேபி திருப்பினார். வீட்டை நோக்கி ஓடவிட்டார். திரும்பவும் அவருள் சிந்தனை, கேஸ் பற்றிய சிந்தனை. என்ன ஒரு கேஸ் இது? உருப்படையாய் ஒன்றும் அகப்படாமல், தலையும் இல்லாமல், வாலும் இல்லாமல், யாரை தேட, எங்கே போய் விசாரிக்க? சே, வெறுமையாய் யோசித்தவர் டக் என பிரேக் போட்டார் போல் சிந்தனையில் நின்றார். ஆமாம், தயாள் என்ன சொன்னார்? சைக்கிள் வாங்கி கொடுக்காம கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுத்து டைவர்ட் பண்ண போகிறேன். கிரிக்கெட் பேட் கிடச்ச சந்தோஷத்தில் அவனும் சைக்கிளை மறந்துடுவான். தயாள் சொன்ன வார்த்தைகள் மின்னலாய் திரும்ப அவர்கள் ஓடின. கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுத்து டைவர்ட் பண்ண போகிறேன், டைவர்ட் பண்ண போகிறேன். அவனோட ஆசை, அவனோட எண்ணத்தை டைவர்ட் பண்ண போகிறேன். சைக்கிள் பற்றி அவனோட சிந்தனையை டைவர்ட் பண்ண போகிறேன். அவனோட ஆங்கிளை டைவர்ட் பண்ண போகிறேன். டைவர்ட், திசை திருப்பம். சைக்கிளை பற்றி அவன் நினைக்காமல் திசை திருப்ப போகிறேன், அப்படியே டைவர்ட் பண்ண போகிறேன். வில்லியமிற்கு ஜெர்க் அடித்தது. டக் என ஜீப்பை நிறுத்தினார். அவரது அபாரமான புலனறிவு துரித கதியில் இயங்கியது. கிரிக்கெட் பேட் சைக்கிள் டைவர்ட் டெக்னிக்கை அப்படியே தனக்கு தனது கேஸில் நுழைத்தார். எதிரிகள் மர்மம், நொண்டி கேஸ், ஒரே குழப்பம். யாரை தேட, எப்படி விசாரிக்க? இந்த நிலையில் கிரிக்கெட் பேட் டெக்னிக்கை அப்ளை செய்தால் எதிரிகள் மர்மம், ஏதோ சதி, யாரோ பிளான் செய்கிறார்கள். டைவர்ஷன், டைவர்ட் செய்ய திசை திருப்ப பிளான். நொண்டி கேஸ், ஒன்றும் புரியாத உரிக்க உரிக்க வராத நொண்டி கேஸ், தலை சுத்தல் கேஸ்.
நம் கவனம் முழுசும் இதில் இந்த நொண்டி கேஸில் இருக்கும்படி டைவர்ட் செய்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் டைவர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் டைவர்ட் ஆகி அப்படியானால் மை காட் ஏன் இப்படி நடந்திருக்க கூடாது எதற்காக இப்படி ஒருவேளை வில்லியமினுள் ஏதோ பளிச்சிட்டது சடாரண ஜீப்பை திருப்பினார் ஸ்டேஷன் நோக்கி வேகமாய் விரட்டினார் பரபரப்புடன் ஸ்டேஷனுக்குள் நுழைந்து ஃபைல்களை அவசர அவசரமாய் தேடி எடுத்தார் படபடவென விரித்து பக்கங்களை புரட்டினார் புரட்டி புரட்டி பார்த்தவர் அதிர்ந்தாய் உற்சாகமாய் நிமிர்ந்தார் கேஸ் ஓவர் விடை கண்டுபிடிச்சாச்சு அத்தியாயம் 9 என்ன சார் சொல்கிறீங்க தயாள் கேஸ் ஓவர் விடை கண்டுபிடிச்சாச்சு அந்த அர்த்தராத்திரியில் தன்னை உடனே அழைத்து பேசும் வில்லியம்ஸை வினோதமாய் பார்த்தார் தயாள் ஒன்றும் புரியலையே சார் முதல்ல உட்காருங்க புரியும்படி சொல்கிறேன் என்றவர் தயாள் முதல்ல உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள் உங்கள் பையனுக்கு செஞ்ச சைக்கிள் கிரிக்கெட் பால் டெக்னிக் தான் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு நம்ம காணாமல் மறைய நொண்டி கேஸுக்கு விடை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு எப்படி சார் தயாள் முதல்ல இந்த காணாமல் போன மனுஷங்க மறைய விஷயமே போய் இயற்கைக்கு அப்பாற்பட்டு அப்படி எதுவும் நடக்க சான்ஸே இல்லை காணாமல் போயிட்டாங்கன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை எல்லாருமே பொய்யாத்தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பித்து துருவ ஆரம்பித்தா அது வெங்காயம் மாதிரி தான் விசாரிக்க விசாரிக்க போய்கிட்டே இருக்கும் உள்ள உருப்படியாக ஒரு க்ளூவோ தகவலோ அகப்படாது இப்படிப்பட்ட கேஸை டீல் செஞ்சால் நம்மளோட நேரம் டைம் தான் விரயமாகுமே தவிர உபயோகமாக எதுவும் விடையை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது மேலும் குழப்பந்தான் இந்த கேஸில் ஆரம்பத்திலருந்தே ஒரு கண் கட்டு வித்தை இருக்குது திடீர் திடீர்னு வந்து என் கண் முன்னால் என்னோட மனைவி மறைஞ்சிட்டா என் தங்கச்சி மறைஞ்சிட்டான்னு சொல்லி குழப்புவாங்க நம்ம திணற அடிப்பாங்க ஸோ அப்போ தான் நான் அந்த தீர்மானமான முடிவுக்கு வந்தேன் இந்த கேஸை நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை குழப்பத்தான் திணற வைக்கத்தான்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்போது நீங்கள் இந்த சைக்கிள் கிரிக்கெட் பால் டெக்னிக் பற்றி டைவெர்ட் பண்ணுறதை பற்றி சொல்ல கேஸ் ரொம்ப சுலுவாயிடுச்சு டயால் சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த கேஸ் நம்ம டைவெர்ட் பண்ணி நம்ம திசை திருப்ப உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல வரீங்களா எக்ஸாக்ட்லி ரொம்ப கரெக்ட் சந்தேகமே இல்லை இந்த கேஸ் நம்ம கவனத்தை திசை திருப்ப வேணும்னே உருவாக்கப்பட்ட பொய்யான கேஸ் போலியான கேஸ் அதற்கான காரணத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன காரணம் சார் முதல் காரணம் காணாமல் போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட ஏரியாவை அவங்க இருக்கும் இடத்தை பாருங்கள் தயாள் காணாமல் போன எல்லாருமே லயன்ஸ் டவுன் கிப்சன்புரம் திரவியபுரம் சிதம்பர நகர் பிரையண்ட் நகர்னு நம்ம ஏரியாவில் நம்மோட போலீஸ் ஸ்டேஷன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற டிவிஷனில் தான் குடியிருக்காங்க நம்ம ஸ்டேஷனில் வந்து அங்கே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வேறு எந்த டிவிஷன்லேயும் சரி ஸ்டேஷன்லேயும் சரி இந்த மாதிரி பிரச்சனையோ புகாரோ பதிவாகலை இது நமக்கு கிடைச்ச ஆச்சரியமான முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இந்த டைவர்ஷன் டெக்னிக் அப்போ யாரோ நம்ம டைவர்ட் பண்ணியிருக்காங்க எதுலேருந்தோ எது மேலேயோ நமது கவனம் போய்விடாதபடி திசை திருப்பி இருக்காங்க அப்படித்தானே சார் வெல் செட் தயாள் அதான் நடந்திருக்கு அது என்ன அப்படி நம்ம கவனம் நம்மளோட விசாரணை அதில் தீவிரமாக சென்று விடக்கூடாதுன்னு அவங்க பயந்த விஷயம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன சார் இது முதல்ல இந்த ஃபைலை பாருங்கள் என்றபடி வில்லியம்ஸ் தன் முன் கிடந்த ஃபைல்களை அப்படியே திருப்பி தயாளிடம் காட்டினார் தயாள் இதில் முதன் முதலாக இந்த காணாமல் கண் முன்னால் மறையிற கம்ப்ளைண்ட் வந்த நாள் அதாவது ரேகா வந்து என் கண் முன்னால் என்னோட அப்பா மறைஞ்சிட்டாருன்னு நம்ம கிட்டே கம்ப்ளைண்ட் செஞ்ச நாள் எதுன்னு பாருங்கள் தயாள் ஃபைல்களை அவசரமாய் புரட்டி பார்த்துவிட்டு நிமிர்ந்தார் பார்த்துட்டேன் செப்டம்பர் 20 சார் அன்னைக்கு தான் இந்த கேஸ் முதல் கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு ரைட் அதுக்கு முந்தின நாள் அதாவது செப்டம்பர் 19 என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா செப்டம்பர் 19 அப்படி என்ன நடந்தது சார் நெற்றியை சுருக்கினார் நல்லா யோசிச்சு பாருங்கள் தயாள் அன்னைக்கு நாம் கடற்கரை ஓரமாக ரோந்து போனோம் அப்போது ஞாபகம் இருக்குது ஞாபகம் வந்துடுச்சு சட்டென உற்சாகமான தயாள் சார் அன்னைக்கு நாம் ரோந்து போனப்போ அந்த கடற்கரை ஓரமாக அனாதையாக ஒரு சாக்கு மூட்டை கிடந்துச்சு அதில் பேக்கெட் பேக்கெட்டாக போதைப் பொருள் கோகைன் அதைத்தானே சொல்ல வரீங்க அதே தான் தயாள் அதுதான் என்னோடய பாயிண்ட் 19 நடந்த விஷயமும் அதுதான் அன்னைக்கு நாம் கைப்பற்றின கொகைனோட மதிப்பு 500,000 அதை நாம் என்ன செஞ்சோம் வழக்கம் போல் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒப்படைச்சிட்டு நம்ம விசாரணையை துவக்கினோம் ஆனால் புரியுது சார் நாம் மேற்கொண்டு விசாரிக்க முடியாதபடி போதைப்பொருள் எப்படி அங்கே வந்துச்சுன்னு தீவிரமாக ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்க முடியாதபடி மறுநாளே இந்த விசித்திரமான காணாமல் மறைகிற கேஸ் வந்து ஃபைல் ஆகி நம்மளோட கவனம் முழுசும் திசை திருப்பிடுச்சு நம்ம ஈஸியாக டைவெர்ட் பண்ணிடுச்சு அப்படித்தானே சார் ரொம்ப கரெக்ட் தயாள் அதுதான் நடந்திருக்கு நாமும் ரொம்ப ஈஸியாக டைவெர்ட் ஆகிட்டோம் நல்லா ஏமாந்துருக்கோம் எதிரிகள் ரொம்பவும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிருக்காங்க ஸோ இனி தாமதிக்க நேரமில்லை இந்த போதை கேஸை உடனடி விசாரிக்கணும் கடற்கரை பக்கம் போய் உடனே தேடணும் கிளம்புங்க தயாள் அத்தியாயம் 10 கடற்கரை சாலை இரவின் ஆழ்ந்த நிசப்தம்
அமைதியான கடல், சற்று தள்ளி மணல்மேடு, அடர்ந்த சவுக்கு தோப்பு, நெரிசலாய் காட்டு செடிகள். ஜீப்பிலிருந்து அவசர அவசரமாக இறங்கி இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ் பார்வையை ஓட்டினார். தயாள், என்னுடைய யூகப்படி இங்கே எங்காவது தான் தப்பு நடந்திருக்கணும். அந்த போதைப் பொருள்கள் எல்லாம் ரகசியமாக எங்கேயாவது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கணும். எப்படி சார் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? டைவர்ஷன் தான் தயாள். ஒரு பேக்கெட் ஒரு மூட்டை போதை மருந்து நம்மக்கிட்ட கிடைச்ச ஒரே காரணத்துக்காக நம்ம டைவர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அதோட அர்த்தம் மீதம் இருக்கிற பல மூட்டைகளை இங்கே பதுக்கி வச்சிருக்கிற பல போதை மருந்துகளை நாம் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு தானே? ரைட் சார், நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். நாம் உடனே இங்கே சர்ச் பண்ணலாம். அடுத்த சில நிமிஷங்களில் வில்லியம்ஸும் தயாளும் தங்களுடன் வந்திருந்த போலீஸ் பட்டாளங்களுடன் துரித கதையில் இயங்கினர். கடற்கரையை ஒட்டிய முள்புதர்களை அடர்ந்த காட்டு செடிகளை ஒதுக்கி விலக்கி துருவலாய் தேட ஆரம்பித்து ஆங்காங்கே மணலில் சந்தேகம் துணிக்கும் இடங்களை எல்லாம் தோண்டி பார்த்து இருண்ட மணல்மேட்டு பகுதி முழுவதையும் விளக்கொலிகளால் சல்லடை போட்டு தேடி ஒன்றும் அகப்படவில்லை. போதை மூட்டைகள் எதுவும் சிக்கவில்லை. சோர்வாய் நிமிர்ந்தனர் இருவரும். சார் என்ன தயாள், அப்படியே அவங்க போதைப் பொருளை இங்கே பதுக்கி வச்சிருந்தாலும் இவ்வளவு நாள் அதை இங்கேருந்து எடுக்காமல் ஏன் காத்துட்ருக்கணும்? நம்மக்கிட்ட ஒரு மூட்டை பிடிப்பட்ட உடனே அவங்க சுதாரித்து சரக்கை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாமே சார். செஞ்சிருக்கலாம், ஆனால் அவங்க அப்படி செய்யலை தயாள். எப்படி சார் இவ்வளோ நிச்சயமா? தயாள், அவங்க அப்படி செஞ்சுருந்தா இப்படி காணாமல் மனுஷங்க மறையிறாங்கன்னு ஒரு பொருளியை கிளப்பி நம்ம டைவர்ட் பண்ணி திசை திருப்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் சந்தேகப்படுறேன். அவங்க அப்படி செய்யலை. அப்படி அவங்க செய்யாததற்கு ஏதும் காரணம் இருக்கலாம், இல்லாட்டி அவங்களால முடியாமல் போயிருக்கலாம். அப்போ என்ன சார் செய்ய? இன்னும் சர்ச் பண்ணுவோம் தயாள், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த போதைப் பொருட்கள் இங்கே எங்கேயோ தான் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கணும். திரும்பவும் தீவிரமாய் ஆராய ஆரம்பிக்க அப்போது தற்செயலாய் நிமிர்ந்த வில்லியம்ஸ் கண்கள் அந்த சவுக்கு தோப்பு பட்டது. சட்டென உற்சாகமானவர் தயாளை கூப்பிட்டார். தயாள், அங்கே பாருங்க, அந்த சவுக்கு தோப்பு கடற்கரையை ஒட்டி இருக்கு. ஒருவேளை அங்கே சர்ச் பண்ணிடுவோம் சார். வில்லியம்ஸ் தன் போலீஸ் பட்டாளத்துடன் அங்கு நெருங்க சவுக்கு தோப்பை சுற்றிலும் கனத்த இரும்பு வேலி. அந்த இரும்பு தடுப்பில் முதலாய் ஒரு போலீஸ்காரர் கையை வைக்க வைத்தவர் படீர் என கையை இழுத்து உதறியவாறு அலறினார். சார் வேலியில் கரண்ட், மின்சார வேலி சார். மை காட், நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன சார் தயாள், இதுதான் நம்மளோட டார்கெட். சாதாரண சவுக்கு தோப்புக்கா மின்சார வேலி பாதுகாப்பு புரியலை? இதுதான் அவங்க மறைச்சி வச்சிருக்கிற இடமா இருக்கணும். நம்ம உடனே சர்ச் பண்ணணும். கமான் குவிக். அடுத்த சில நிமிடங்களில் வில்லியம்ஸ் தலைமையில் ஆயுதம் தாங்கி அந்த பெரிய போலீஸ் படை சவுக்கு தோப்பில் நுழைந்தது. ஆங்காங்கே பதுங்கி எதிர்க்க முனைந்த அடியாள் கும்பல்களை கைது செய்தது. சவுக்கு மரங்களுக்கிடையே ரகசியமாய் புதைத்து வைக்கப்பட்டிருந்த பல சாக்கு மூட்டைகளை கைப்பற்றியது. மூட்டைகள் முழுவதும் பாக்கெட்டுகள், பல கோடி ரூபாய்கள் பெருமான போதை பாக்கெட்டுகள், கோகைன் எனப்படும் விலை உயர்ந்த போதை மருந்து. அந்த சவுக்கு தோப்பிற்கு நடுவே ஒரு சிறிய கட்டிடம், அந்த கட்டிடத்தின் அண்டர் கிரவுண்ட் ரகசிய அறை. அந்த பாதாள அறைகளில் ஒளிந்திருந்த தங்கியிருந்த அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களை பார்வையிட்ட வில்லியம்ஸ் அதிர்ந்தார். அதில் ரேகா, ஹிப்பி ஆசாமி மற்றும் காணாமல் மறைந்து போனதாய் சொல்லப்பட்ட அத்தனை பேரும் கும்பலாய் தலை குனிந்தபடி. வில்லியம்ஸ் ஹிப்பி ஆசாமியை பிடித்து பளீர் என அரைந்து மென்னியை முறுக்கினார். சொல்லுடா, நீதானே எல்லாத்துக்கும் காரணம். ஐயோ நான் இல்லை, இவரு தான். ஹிப்பி அலறியபடி பக்கத்தில் நின்ற அந்த பெரிய மனிதரை காட்டினான். தயங்கியபடி முன்னால் வந்தார் அவர். என்ன, மன்னிச்சிடுங்க இன்ஸ்பெக்டர், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீ யார் மேன்? நான் பரசுராம், முதன் முதலாக காணாமல் மறைஞ்சு போயிட்டதா சொல்லப்பட்ட பரசுராம், ரேகாவின் அப்பா. அத்தியாயம் 11. பரசுராமின் வாக்குமூலம். நான் பரசுராம், ஒரு சாதாரண வியாபாரியாகத்தான் என்னோடய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். ஆனால் எனக்குள்ளே எப்பவும் ஒரு வெறி உண்டு, கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கணுங்கிற பணவெறி. அதனால் முதல்ல ஸ்மக்லிங் பிஸ்னஸில் இறங்கினேன். பணம் ஓரளவு கிடச்சிது, ஆனால் எனக்கு திருப்தி இல்லை. இன்னும் ஏதாவது பெருசாக பண்ணணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏதாவது வழி கிடைக்குமான்னு தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு சில தீவிரவாதிகளோட தொடர்பு ஏற்பட்டுச்சு. அவங்க என்னோடய பண ஆசையை புரிச்சுக்கிட்டு என்கிட்ட உதவி கேட்டாங்க. உதவி செஞ்சால் பணம் தர்றதா சொன்னாங்க. நானும் என்ன உதவின்னு கேட்டேன். சில ஆயுதங்களை, நவீன துப்பாக்கிகளை என்னோடய வீட்டில் ரகசியமாக நான் ஒழிச்சு வைக்கணும், அவங்களுக்கு தேவைப்படுறப்போ எடுத்து கொடுக்கணும், முடியுமான்னு கேட்டாங்க. நானும் அதுக்கு சம்மதித்தேன். அவங்க சொல்கிறபடியெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு நிறைய பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக ஆகிட்டேன். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஆச்சரியமான விஷயம், அவங்க யார், எந்த மாநில தீவிரவாதிகள், யாருக்காக போராடுறாங்கன்னு என்னால் கடைசி வரை புரிஞ்சுக்க முடியாது தான். ஏன்னா அவங்களுக்கு இந்தியாவில் உள்ள அத்தனை மொழிகளும் தெரியும், எல்லா பாஷையையும் சரளமாக பேசுவாங்க.
மேலும் ஒவ்வொரு முறை என்னை சந்திக்க வரும்போதும் விதவிதமான உடைகளில் எந்த இடத்துக்காரங்கன்னு லேசில் அனுமதிச்சிட முடியாதபடி ஒவ்வொரு மாநில ட்ரெஸ்லையும் ஒரு தமிழர் மாதிரி, தெலுங்கர் மாதிரி, பஞ்சாபியோ மகாராஷ்டிராவோ மாதிரி ஏதாவது ஒரு உருவத்தில் தான் வருவாங்க. அதனால் அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்த தீவிரவாதிகள்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. அவங்களும் அதை பற்றி சொல்ல விரும்பலை. நானும் நமக்கு பணம் தான் முக்கியம்னு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டலை. இப்படியே எங்கள் டீலில் நடந்துட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வந்து நிறைய பணம் கொடுத்து கடற்கரை ஓரமாக இருக்கிற சவுக்கு தோப்பை எப்படியாவது என் பேரில் வாங்கிக்க சொன்னாங்க. நானும் கரும்பு தின்ன கூலியான அந்த சவுக்கு தோப்பை பல லட்சங்கள் கொடுத்து ஒரு அநியாய விலைக்கு என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம்தான் அவங்க ஏன் அப்படி அந்த சவுக்கு தோப்பை வாங்க சொன்னாங்கங்கிறத விஷயம் காரணம் புரிஞ்சுது. சவுக்கு தோப்பு கடற்கரையை ஒட்டி இருக்கிற ஆள் நடமாட்டம் இல்லாத இருண்ட பகுதி. அவங்களுக்கு யார் கண்ணிலும் படாமல் படகளை வந்துட்டு போக தங்களோட பொருட்களை ரகசியமாக மறைச்சு வைக்க ஏற்ற இடம்னு தெரிஞ்சுது. நான் சவுக்கு தோப்பை வாங்கியது அவங்களுக்கு ரொம்பவும் உதவியாக, அவங்க காரியங்களுக்கு ரொம்ப சுழுவாக போனது. திடீர்னு இரவு யாருக்கும் தெரியாமல் நிறைய படகுகளில் வருவாங்க. இவங்கக்கிட்ட நிறைய போதை மருந்துகள் ஸ்டாக் இருக்கும். அதையெல்லாம் அள்ளி பாக்கெட் பாக்கெட்டாக போட்டு மூட்டை மூட்டையாக கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அப்படியே என்னோடய சவுக்கு தோப்பில் யாரும் கண்டுபிடிச்சிட முடியாதபடி புதைச்சி வைப்பாங்க. அதை அந்த போதைப் பொருட்களை இனி நான் தான் பாதுகாக்க வேண்டும்னு பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. நானும் பாதுகாப்பேன். கொஞ்ச நாளில் ஒரு சில தினங்களில் எனக்கு திரும்பவும் அவங்கக்கிட்ட இருந்த தகவல் வரும். அதாவது ஒரு குறிப்பிட்ட தினத்தில் ஒரு கப்பல் வருது, அதிலிருந்து சில ஆட்கள் படகுகள் கடற்கரை ஓரமாக வருவாங்க. அவங்கக்கிட்ட இருந்த போதை மருந்து மூட்டைகளை நான் எடுத்து கொடுக்கணும். கொடுத்துட்டு பதிலுக்கு அவங்க தர்ற ஆயுத பெட்டிகளை வாங்கி அதே மாதிரி யாருக்கும் தெரியாமல் சவுக்கு தோப்பில் பதுக்கி வைக்கும்படி செய்ய சொல்லுவாங்க. நானும் அப்படியே செய்வேன். போதை மருந்து பாக்கெட்டுகளுக்கு எக்ஸ்சேஞ்சாக அவங்க தருகிற ஆயுத பெட்டிகளை வாங்கி சவுக்கு தோப்பில் அப்படியே மறைச்சி வைப்பேன். நான் சொன்ன அந்த தீவிரவாதிகள் ஒரு சில தினங்களில் திரும்ப வந்து அந்த ஆயுத பெட்டிகளை லாரி ட்ரக் மூலமாகவோ அல்லது படகுல கடல் மூலமாகவோ வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பல லட்சங்களை கமிஷனாக எனக்கு தருவாங்க. இப்படி எங்கள் டீல் நடந்துட்டுருக்கப்போ ஒரு நாள் வழக்கம் போல் போதை மருந்து பாக்கெட்டுகளின் ஸ்டாக் வந்தது. நானும் அது எப்பவும் போல் வாங்கி என்னோடய சவுக்கு தோப்பில் பதுக்கி வச்சேன். சவுக்கு தோப்பில் பதுக்கி வச்சப்போ தான் அன்றைக்கி ராத்திரி என்னோடய சவுக்கு தோப்பு கூலியாள் ஒருவன் எப்படியோ இங்கே பதுக்கி வச்சுருக்கிற விஷயத்த மோப்பம் பிடிச்சிக்கிட்டு ஏதோ ரூபா நோட்டை தான் பதுக்கி வச்சுருக்காங்கன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் நைஸாக என்னோடய தோப்பில் இருந்து ஒரு போதை மருந்து மூட்டையை அபேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டான். போனவன் கடற்கரை ஓரமாக போய் பிரித்து பார்த்துருக்கான். உள்ளே பணம் இல்லாமல் வெள்ளை வெள்ளையான பவுடர் பாக்கெட்டுகளை பார்த்ததும் அப்படியே பயந்துட்டான். அந்த பயத்தில் மூட்டையை அப்படியே அங்கேயே போட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு ஓடிட்டான். எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்து நான் சுதாரிக்கிறதுக்குள்ள அன்னைக்கு தற்செயலாக கடற்கரை பக்கம் ரோந்து வந்த இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ் கிட்ட அந்த அனாதையாக கிடந்த போதை மருந்து மூட்டை மாட்டிக்கிடுச்சு. நான் விஷயம் கேள்விப்பட்டு திகச்சு போயிட்டேன். அப்போ தான் அந்த சமயத்தில் தான் இந்தியாவோட ஒரு மாநிலத்தில் பாராஷூட் மூலமாக ஆயுத பெட்டிகளை போட்டு தப்பி செல்ல முயன்ற ஒரு விமானத்தை இந்திய விமானப்படை அதிகாரிகள் பிடிச்சாங்க. அதிலிருந்து ஏராளமான நவீன ஆயுதங்களை கருவிகளை கைப்பற்றினாங்க. இதை கேள்விப்பட்ட நான் மேலும் அதிர்ச்சி அடைஞ்சேன். காரணம் என்கிட்ட தொடர்பு கொண்டிருந்த தீவிரவாதிகள் முன்பே என்னிடம் உறுதியாக சொல்லி இருந்தது தான். அதாவது இந்தியாவில் எந்த இடத்துலையாவது எந்த மாநிலத்திலையாவது ஏதும் போதை மருந்துகளோ நவீன ஆயுத குவியல்களோ போலீஸால் கண்டறியப்பட்டு அரசாங்கத்திடம் மாட்டிக்கிட்டா நாங்கள் உடனே எங்கள் பாதுகாப்புக்காக கொஞ்ச மாதங்கள் அப்படியே தலைமறைவாயிடுவோம். எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டோம். அப்படி இந்த இக்கட்டான சமயங்களில் சரக்குகளை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு என்கிட்ட முன்னமே சொல்லியிருந்தாங்க. ஆக அதுபடியே அவங்களும் என்கிட்ட தொடர்பு கொள்ளாமல் திடீர்னு தலைமறைவாயிட்டாங்க. எனக்கு ஒரே குழப்பமாக அதிர்ச்சியாக போச்சு. ஒரு புறம் தீவிரவாதிங்க, மறுபுறம் போலீஸ்காரங்க. இதில் வேற போலீஸ்கிட்ட அனாதையாக கிடந்த அந்த போதைப்பொருள் மூட்டை மாட்டிக்கிட்டதால் எனக்கு ஒரு கணம் என்ன செய்யறதுன்னு தெரியல. அதிலும் இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ் தனக்கு கிடைச்ச அந்த போதை மூட்டையை வச்சுக்கிட்டு அது எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது, யார் காரணம்னு தோண்ட ஆரம்பித்தா அவ்வளவுதான், வகையாக நான் மாட்டிக்குவேன். என்கிட்ட என்னோட சவுக்கு தோப்பில் பதுக்கி வச்சிருக்கிற கோடிக்கணக்கான போதை மருந்துகளை கைப்பற்றுவாங்க. என்ன ஜெயிலில் அடைப்பாங்க. என்னோட மொத்த வாழ்க்கையும் அதோட க்ளோஸ் இருண்டு போயிடும். இதையெல்லாம் யோசித்து பார்த்த நான் பயந்து வெலவெழுத்து தப்பிக்க போலீஸ்கிட்ட மாட்டிக்காமல் இருக்க ஏதும் வழி இருக்கான்னு தேட ஆரம்பித்தேன். போலீஸோட கவனம், போலீஸோட விசாரணை இந்த போதை மருந்து மேலே விழாமல் அவங்கள டைவெர்ட் பண்ண, அவங்களோட கவனத்தை இதிலிருந்து திசை திருப்ப ஏதும் வழி இருக்கான்னு யோசித்தேன். அப்போ தான் நகரில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பரபரப்பாக பேசப்பட்ட பிள்ளையார் பால் குடிக்கும் சம்பவம் என்னோட ஞாபகத்துக்கு வந்தது. நாமும் அப்படி பரபரப்பாக எதுவும் செஞ்சால் தான் உடனடியாக போலீஸோட பார்வையை இந்த கேஸ்லேருந்து திசை திருப்பலாம்னு எனக்கு தோணுச்சு. எனது யோசனைப்படியே கச்சிதமாக ஒரு பிளான் போட்டேன்.
திடீர்னு காணாமல் கண் முன்னால் மனுஷங்க மறையிறாங்கன்னு ஒரு டெக்னிக்கை உண்டாக்கினேன். அதன்படி முதல்ல என்னோட மகள் ரேகாவை அனுப்பி இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ் கிட்ட நாடகம் ஆட சொன்னேன். நான் அவள் கண் முன்னால் மறைஞ்சதா புழுக சொன்னேன். ரேகாவும் அப்படியே செஞ்சா. உடனே நான் தலைமறைவாகி என்னோட தோப்பு பங்களாவில் உள்ள ரகசிய இடத்துக்கு குடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் வில்லியம்ஸ் இந்த காணாமல் போகிற விஷயத்தை நம்பணும்னு ரேகாவையும் மறைஞ்சிட்டதா ஹிப்பி மூலமாக சொல்ல வச்சேன். ஹிப்பி என்னோட அடியாள். பின் அவனை வச்சு நிறைய பேரை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கினேன். நான் கொடுத்த பணத்துக்காக அவங்களும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ் கிட்ட தங்களோட குடும்ப ஆட்கள் சொந்தங்கள் கண் முன்னால் காணாமல் மறைஞ்சிட்டாங்கன்னு போலியாக புழுகினாங்க, கம்ப்ளைண்ட் செஞ்சாங்க. மேலும் இந்த விஷயத்த போலீஸ் முழுமையாக நம்பணும்னு வேணும்னே ஜெயிலில் இருக்கிற சுவாமி பரமானந்தா பேரை இதில் சம்மந்தப்படுத்தினேன். அவரோட சிஷ்யர்கள் செய்கிற வினோத வேலைன்னு நீங்கள் நம்பும்படி வீடியோ கேசட்டை மொட்டை கடிதங்களை உண்டாக்கினேன். எல்லாமே என் திட்டப்படி ஒர்க் அவுட் ஆச்சு. நான் நினச்ச மாதிரியே போலீஸோட கவனம் இதில் திரும்பி இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ் அந்த போதைப்பொருள் கேஸை விட்டுட்டு பரபரப்பாயிட்ட இந்த காணாமல் போகிற கேஸை விசாரிக்க ஆரம்பித்தார். நான் நிம்மதியாக இருந்தேன். வில்லியம்ஸும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த கேஸில் கவனமாக இருக்கும்படி மேலும் ரெண்டு பேரை ஹிப்பி மூலமாக ஏற்பாடு செஞ்சு அனுப்பினேன். கண் முன்னால் மறைஞ்சிட்டதா புழுக சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சேன். நான் நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துச்சு. ஆனால் திடீர்னு எல்லாம் மாறி வில்லியம்ஸ் என்னோட திட்டத்தை எப்படியோ கண்டுபிடிச்சி சவுக்கு தொப்பி சர்ச் பண்ண நான் அவர்கிட்ட வகையாக மாட்டிக்கிட்டேன். கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் ஜெயிலில் அடைக்கப்பட்டு கோர்ட்டில் வழக்கு நடந்து வருகிறது. சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளை போலீசார் தீவிரமாய் தேடி வருகிறார்கள். சிக்கலான இந்த கேஸை திறமையாய் புலனாய்வு செய்த இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸிற்கும் சப் இன்ஸ்பெக்டர் தயாளுக்கும் ப்ரமோஷன் காத்து கொண்டிருந்தது. முற்றும்.